லண்டன் தமிழ் ஃபுட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம நார்மலாக வைக்கிற சிக்கன் கிரேவிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் செமையான காம்பினேஷனாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 200 கிராம் அளவுக்கு ப்ளம் தக்காளி எடுத்துக்கிறேன். நார்மல் தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 15 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளியையும் முந்திரியையும் நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக இந்த மாதிரி நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கும். இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சியையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டை நல்லா இடிக்கல்ல வச்சு இடித்து போட்டிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளியையும் முந்திரியையும் அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நம்ம பச்சையாக தான் அரைச்சோம் பார்த்தீங்களா, அதனால் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருவோம். எண்ணெயில் நல்லா வெந்து ஒரு ஸ்டேஜில் அப்படியே சுருண்டு வரும். அது வரை நம்ம அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆகி சுருண்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு சிக்கன் பிரெஸ்ட் ஃபில்லட் 1/2 கிலோ வாங்கி அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கிண்டி விட்டுப்போம். இப்போ நம்ம மசாலா பொடி ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள்ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் இந்த மசாலாவில் நல்லா கோட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து இந்த கிரேவி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து ஒரு கொதி வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா போட்டதுக்கப்புறம் நம்மளோட கிரேவி ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது வேற ஒன்றும் இல்லை, காஞ்ச வெந்தயக்கீரை தான் இது. இறக்குறதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் கறியிலலாம் ஆட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். நான் இன்னைக்கு இந்த சிக்கன் கிரேவியை சப்பாத்தி கூட தான் சாப்பிட போகிறேன். நீங்கள் மறக்காமல் இந்த சிக்கன் கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லண்டன் தமிழ் ஃபுட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.